அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களிலே விரண்மிண்ட நாயனார் அவரை பற்றி பார்க்க இருக்கங்க. இந்த விரண்மிண்ட நாயனார் சேர நாட்டில் பிறந்தவருங்க. இந்த சேர நாடு மலைநாடு என்றும் சொல்லப்படுங்க. இந்த சேர நாட்டை ஒரு காலத்தில் பரசுராமர் உருவாக்கியதாக கூட சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அந்த மலைநாட்டில் தான் நீர்வீழ்ச்சி ஒழுகக்கூடிய அந்த பல இடங்கள் உள்ளது. அதில் செங்கன்றூர் அப்படின்ட்டு ஒரு ஊருங்க. செங்கன்றூர் அப்படிங்கிற ஊரில் அவதரித்தவர் விரண்மிண்ட நாயனார். அவர் என்ன செய்வார்னாக்கா, சிவபெருமான் மீது ஆரம்ப காலகட்டத்திலேயே மிகவும் பக்தியுடையவர், ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கக்கூடியவர். இவருடைய இது என்னென்னாக்கா, சிவனை கூட விட்டுட்டு சிவனுடைய அடியார்கள் இருக்காங்க பாருங்கள், அவரை கண்டு தொழுவது, அவரோட கூடியிருக்கிறது, சேர்ந்து போய் இதுபோல் திருத்தொண்டுகள் செய்கிறது, அந்த இதை பகிர்ந்துக்கிறது, இதுதான் அவருடைய முக்கிய வேலை. அதனால் எங்கெங்கெல்லாம் சிவனடியார்கள் இருக்காங்களோ அவங்களுடைய மனமுன போக்கில் போக ஆரம்பிச்சிடுவார். அங்கே சிவனுடைய புகழை பரப்புறது, பகிர்ந்துக்கிறது, அதுதான் அவருடைய முக்கிய வேலை. இப்படி எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சிவனடியார்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அவரை போய் பார்த்துணும், அவங்களுக்கு கூடியிருக்கணும், அவங்கள்ட கலந்து பேசணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முழுமையான ஆர்வமாக இருந்தது. அப்படி சேர நாட்டெலாம் பார்த்து சுற்றி முடிச்சிட்டார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே தமிழ்நாட்டு அளவுக்குள்ளே வர்றார். ஒவ்வொரு இதாக ஸ்தலமாக பார்த்துட்டு, இதில் தமிழ்நாட்டை உங்களுக்கு தெரியும், நல்ல புகழ்பெற்ற இடம் திருவாரூர். அங்கே வராருங்க. திருவாரூர் வந்த உடனே, ஏன்னா தியாகேச பெருமான் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர், கமலாலயம் திருவாரூர் தேரடைன்னு சொல்லுவாங்க, அப்படியேப்பட்ட அங்கே போனால் நம்ம சிறப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அடியார்கள் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வராருங்க. அங்கே தேவாசிரிய மண்டபம் ஒன்று, அந்த அடியார்கள்லாம் தங்கிறதுக்கு, சிவனடியெல்லாம் தங்கிறதுக்கு ஒரு மடம் இருக்குதுங்க, தேவாசிரிய மடம்னு அது பேருங்க. அங்கே அடியார்களோட சேர்ந்து அக மகிழ்ந்து அந்த இறைவனுடைய பெருமைலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வந்து சிவபெருமானுடைய தோழன். அவர் என்ன சொன்னாக்கா, கைலையில் இருந்தவர். இங்கே ஒரு வினை காரணமாக பூலோகத்துக்கு வர வேண்டி வந்தது, வந்தாருங்க. அவர் வந்துன்னு அங்கே திருவாரூரில் தியாகேசு பெருமான தோழன் இல்லையா, நேராக வழிபடுறதுக்கு கிடுகிடுன்னு போகிறாருங்க. அங்கே விரண்மிண்ட நாயனார் உள்ளே அங்கே தேவாசிரிய மண்டலத்தில் இருந்தார் பாருங்கள். ஒரு அடியார் போகிறாரு, இங்கே அடியாரில் பார்க்காம போகிறாரு, இவர் ஒரு சிவனடியாரா அப்படின்ட்டு அடியார்களுக்கு புருகு அப்படிங்கிறார். புருகுன்னாக்கா அடியார்லேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டோன்னு அர்த்தம். இவர் வணங்கும் இறைவனும் புருங்கிறார், இவர் அடியாரை ஏற்றுகிறார், அவரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். பாருங்கள், சாதாரண ஒரு இறைவனை வழிபடிய தொண்டர் சிவபக்தர் எவ்வளவோ அவர் மேலே ஒரு ஆர்வம் பாருங்கள். அடியாரை மதிக்காதவன் ஒரு தொண்டனா அப்படிங்கிறார், அதையும் அவர் உள்ளவர் ஏற்றுக்கிறாருங்கிறார். இவருக்கிட்டன்னு உள்ளே போயிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் தியாகேச பெருமானை பார்க்குறதுக்கு. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன, அவருடைய சிவபெருமானுடைய மறு அவதாரம் சுந்தரன் அழகு, கண்ணாடி பார்த்து வாப்பான்னு சொன்னேன்னே வந்துட்டார். அதனால் ஏன் சொல்லணாக்கா, இங்கே விரண்மிண்ட நாயனார் என்ன பேசினார், என்ன பண்ண அவர் ஞானத்தால் உணர்ந்தார், உள்ளே இருக்கிற தியாகராஜ பெருமானும் உணர்ந்தார். உணர்ந்துட்டு தொண்டரை மதிக்கலைங்கிறதுனால அவர் சொல்லிட்டாருப்பா, யார் விரண்மிண்ட நாயனார் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யறனாக்கா, இந்த சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒவ்வொருத்தராக பேரை சொல்லி அவருடைய பெருமையை தொகுத்து நீ பாடுவாயாக என்று தியாகேச பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொல்கிறாருங்க.
இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இப்படி ஏற்பட்ட ஒரு பக்தியுடைய ஒரு அடியாருக்கான்னு அவரும் உண்மையிலே அவருடைய ஆறாத அன்பை பாராட்டிட்டு எப்படி பாடுன்னு மனசில் சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறாரு. தியாகேச பெருமான் என்ன செய்கிறாரு, முதல்ல அடி எடுத்து கொடுக்குறாருங்க. எப்படி எடுத்து கொடுக்குறாரு, முதல்ல தில்லையில் இருக்காங்க இல்லையா 3000 அந்தணர்கள், அவரை பற்றி முதல்ல பாடிட்டு 63 நாயனார்களை மத்தியும் பெயரை சொல்லி நீ திருத்தொண்ட தொகை பாட்டு சொல்கிறார். அப்படின் தான் வராருங்க. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே இன்னதையர் பகைக்கும் அடியேன், இளையான்குடி மாறந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பட்டியலிட்டு 63 பேரையும் தொகுத்து கொடுத்ததுனால இவருக்கு வந்து தொண்டர் புராணம் பாடியவர் என்றும் இவருக்கு யாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனுக்கு பேர் உண்டாச்சுங்க. திருத்தொண்ட தொகை பாடியவர் இவர். வந்ததே எதுக்குனாக்கா சேவிக்கிறார் சாமியாக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா இவர் கையிலையில் இருந்தார், கமலினி அணிந்ததைங்கிறவங்களை பார்த்தார், அவங்களும் பார்த்தாங்க. அதனால் சிவபுரம் கீழே அனுப்பிட்டார், அவங்கள்ட்ட போய் குடும்பம் நடத்தி வாப்பான்னு சொல்லி அனுப்பிட்டார். இருந்தாலும் கூட அதுக்கு இல்லையா இந்த சிவனுடைய இருக்காங்க இல்லையா, 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு அறிவித்துட்டு வான்னு அனுப்புனாராம். புரியுதுங்களா, தாங்க தோழனாக இருந்தவர் இங்கே பிறப்பெடுத்து இங்கே வந்து இப்படி வரவழைத்து அவரை விரண்முண்டா நாயனார் சொல்லவும் அவர் என்னாக்கா 63 நாயன்மார்களை பட்டியலிட்டு பாடி இன்றைக்கி அதுதான் உலகம் முழுவதும் நம்மளாம் அந்த 63 நாயன்மார்களை பற்றி பேசிட்டுருக்காங்க. எனக்கு தொகுத்து கொடுத்தது அந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அது காரணமாக இருந்தவர் யார், விரண்மண்ட நாயனார். அவர் சொல்லலைனாக்கா இது தொகுக்கூடிய இது இருக்காது. அதனால் விரண்மண்ட நாயனார் அது சேர நாட்டில் பிறந்தாலும் ஆர்வத்தினால எல்லா ஸ்தலத்தையும் துதித்து திருவாரூருடைய பெருமையை நினைத்து அங்கே வந்து ஒரு தொண்டம் தொடாமல் போயிட்டான்னு வெகுண்டு இருந்தாங்க. அடியாருக்கு புறம்பு புருகுன்னு சொன்ன காரணத்தினாலே அப்போ அடியார்களை பற்றி பாடுபாடுன்னு சொல்லி காரணமாக இருந்தவர் விரண்மண்ட நாயனார். அதனால் நாமும் இந்த விரண்மண்ட நாயனார் மூலமாக அடியார்னா எப்படி இருக்கணும், அந்த சிவபெருமானுக்கு சிவபெருமானோட அப்படி தொண்டர் தான் முக்கியம்னு உறுதியாக இருந்தாக்கா நாமும் இறைவனடி சேரலாம் என்பது உறுதி. இதிலிருந்து நாம் அந்த விரண்மண்ட நாயனாருடைய அவருடைய ஒரு சிறு செயலாக இருந்தாலும் அந்த உறுதியான மனத்தினால் உறுதியான உள்ளத்தினாலே இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிவோம். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் அண்ணாதுரை.